நான் ஏமாத்த விரும்பல இந்த போட்டியில நீங்க தான் வின்னு ஓகேவா இப்ப நீங்க ஜெயிச்சனால உங்ககிட்ட இருந்து வாங்கின தலப்பாவ உங்களுக்கே கொடுக்க போறேன் மண்டையை கட்டுங்க இப்ப அதை கட்டணும் ட்ரிங் தாத்தா இருக்கு தாத்தா கட்டுங்க ஸ்டைலா கட்டுங்க கண்ணு மக்களா தேடுது கண்ணாடி போட்டா இப்ப கண்ணு பளிச்சுன்னு தேடுது அதை போட்டாக்கா கீரை இருக்கிறதே தெரியல எனக்கு கீரை இருக்கிறதே தெரியலையா தெரியுதே தாத்தா பாருங்க எனக்கு தெரியல அது போட்டா அதை போட்டு பாருங்க இது போட்டாக்கா கலர் வேற வேற தெரியுது என்ன கலர்ல தெரியுது கொஞ்சம் மக்களா தேடுது மக்களா தெரியுதா பச்சுன்னு தெரியல அங்க பாருங்க ஏதாவது தெரியுதா பாருங்க அங்கே பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது அதுக்குள்ளேயே அங்கே பாருங்க கீரை எடுத்துட்டு வைக்கலான்னு பாருயா என்னை ஏமாத்தாத அந்த வண்டியில் கீரை இருக்கிற கீரை எடுத்து அங்கே வச்சு கணக்கு அமைச்சிடலாம் சரி நான் தோத்துட்டேன் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறனா கொடுங்க நான் இல்லை எதுவும் இல்லை கொடுக்குற மாதிரி இல்லை நீ ஏதாவது ஏதாவது கொடுங்க தாத்தா ஆ தேவையில்லை ஒரு 10 ரூபாவது கொடுங்க பாரு இது கம்மியாக எடுத்ததுக்கு கொடுக்கணுமா நான் அதிகமாக எடுத்து இருக்கிறேன் எனக்கு கொடுக்கணும் நான் கொடுக்கணும் தலப்பா கொடுத்தேன் தலப்பா அது நான் கட்டியிருந்த தலப்பாயை எனக்கு கொடுத்தேன் சரி இப்போ இதை கட்டிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் தண்ணியில் போட்டு முக்கிய அழைச்சி எடுத்து வண்டியில் எடுத்துன்னு போகணும் விற்கிறதுக்கு ஆமாம் அவ்வளோதானா அவ்வளோதான் வேற என்ன சரி இப்போ இது 20 நாள் 25 நாள் ஆகுன்றீங்க இது இல்லாத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது இல்லாத நேரத்தில் காய்கறி இருக்குதுல்ல ஓ பேரலாம் அதையும் பார்ப்பீங்க அதை பார்க்கணும் அது இல்லாத நேரத்தில் அது இல்லாத நேரத்தில் வரப்புங்க அது இதுன்னு இது சுற்றி இருக்கிறது களை எடுக்கணும் பில்லில் அதுவும் இல்லாத நேரத்தில் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பவும் இல்லாது போவாது சரி சரி இல்லை சும்மா கேட்கல தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லாத போவாது உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கா 72 ஸோ அங்கே நம்ம இந்த கீரையெல்லாம் கட்டு கட்டாக பறித்தோம்ல அதெல்லாம் அப்படியே ஒரு மொத்தமாக ஒன்று அதெல்லாம் அப்படியே மொத்தமாக ஒரு கட்டாக போட்டு வச்சு அடுத்த ஸ்டெப்பு வந்து இங்கே அலசுறது தான் இந்த மாதிரி நிறைய தண்ணியில் இந்த கீரையெல்லாம் இப்படி போட்டு அலசுறாங்க மண் எவ்வளோ நேரம் போகுது நம்ம அலசணும் மண் போகிற வரைக்கும் மண் போயிட்டால் உடனே கூட எடுத்துடலாம் கலர் பாருங்கள் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அப்படியே அந்த மண்ணெல்லாம் மஞ்சள் கலரில் அப்படியே வெளியே வருது ஆஹா ஓ இப்படி தானா திரையில் பசுமை புரட்சி செய்வதற்கான சின்ன முயற்சியே பிளாக்ஷீப் வயலும் வாழ்வும் Watch it only on BSLU.